தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். HCL வந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் 5000 மேற்பட்ட ஃப்ரெஷர்ஸை எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இன்றைக்கி இந்த HCL ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன், எந்தெந்த ஊரில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, HCL டெக் இஸ் ஹையரிங் அப்படின்னு சொல்லிட்டு HCLலேருந்து கிராஜுவேட் ட்ரெயினி எடுக்கிறாங்க. அதுவும் ஃப்ரெஷர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாகவே ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்க எடுக்கிறதா சொல்கிறாங்க கிராஜுவேட் ட்ரெயினி ரோலுக்கு. ஸோ இந்த கிராஜுவேட் ட்ரெயினியை பொறுத்தளவுக்கு எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் வந்து BBA முடிச்சிருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பேஜை பொறுத்தளவுக்கு 2024-2023 பேஜ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு பெங்களூரில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரைட்டீரியாவை பொறுத்தளவுக்கு 10th 12th அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 10th 12th BBA முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து மொத்தம் 3 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. 2வது நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு CA ஃப்ரெஷர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு 2023 மே 2024 இந்த 2 இயரில் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 23 மே 24 இதுவும் பார்த்திங்கன்னா CA ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். உங்களோட 10th 12th நீங்கள் மினிமம் 60% CA 50% மார்க்ஸ் அதை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு சென்னை பெங்களூரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இமீடியட் ஜாயினர்ஸ், அது உடனே ஜாயின் பண்ணுறவங்களை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஃப்ரெஷர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இந்த ஜாபை ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது பாருங்கள், இன்னொரு கிராஜுவேட் ட்ரெயினி குளோபல் சர்வீஸ் டெஸ்க்குக்கு எடுக்கிறாங்க. இதை பொறுத்தளவுக்கு எனி கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. 2022-2023-2024 பாஸ் அவுட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜாபை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக அவங்க அப்ளை லிங்க், அதாவது அப்ளை பேஜுக்குள்ளே போயிடலாம். மொத்தம் நான் 3 லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்க்லேயுமே தனித்தனியாக நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், HCL டெக்கு சேல்ஸ் டெவலப்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. இதுக்கு தான் இந்த BBA எடுக்கிற நோட்டிஃபிகேஷனு. ஜஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. HCLோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா CTC ஆஃபர்ட் அஸ் பெர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 25,000 வந்து உங்களுக்கு ட்ரைனிங்லேயும், ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு 35,000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து 12 மந்த்ஸு, அதான் அந்த ட்ரைனிங் பீரியடு. ஸோ ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு 25,000 சேலரி, ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் 35,000 சேலரி. அதே மாதிரி தான் இந்த CA பொறுத்தளவுக்கும் CA ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ என்ன ஜாப் ரோலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கண்ட்ரோல்ஷிப்புக்கு, ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷனுக்கு, பேரோலுக்கு, டாக்ஸேஷன், ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கரண்ட் சிட்டி, கரண்ட் ஸ்டேட்டு, பெர்மனன்ட் லொக்கேஷனு, பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷர்ஸ் கெரியர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே டேரெக்டாக இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸுங்க. HCLல உங்களுக்கு ஒரு வேலை வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எதில் எலிஜிபிலிட்டி இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தடவை ஒரு 5000 மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா HCL நல்ல நிலமையில் இருக்குது, கண்டிப்பாக உங்களை எடுப்பாங்க. ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், மெயில் அப்ளை பண்ணும்போது மெயில் எதுவும் கால் லெட்டர் வரல அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.